நம்ம ஸ்டார்டிங் சீன்லேருந்து எண்டிங் சீன் வரைக்கும் ரொம்ப பரபரப்பாக இருக்கிற ஒரு அஞ்சு சூப்பராக த்ரில்லர் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். த்ரில்லர் மூவிஸ் தானே டென்ஷன் மூவிஸ் தான். அடுத்தது நடக்கும் சொல்லிட்டு செம்ம டென்ஷன் அதை கொண்டு போயிருப்பாங்க. அப்படி டென்ஷன் ஆனால் ஒரு அஞ்சு சூப்பரான த்ரில்லர் மூவிஸ் பார்த்தா நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அஞ்சு பார்ட் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி பாருங்கள். யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சாவது எட்டப்பிக்கிற படம் தாங்க நோ எஸ்கேப். நம்ம படத்தோட ஹீரோ ஒரு சிவில் இன்ஜினியர். ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக ஃபேமிலியோட ஏசியாக்கு வராது. வந்து ஹோட்டல்ல ஸ்டே பண்றாங்க, ஜாலியா இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா அந்த ஊர்ல வாழ்ற மக்கள் வெளியூர்ல இருந்து வந்தவங்கள சாவடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அமெரிக்கன் சும்மா விட்டுருவாங்கல்ல. இப்படி இவங்களுக்குள்ள துரத்தும் போது ஹீரோ தன்னையும் தன்னோட ஃபேமிலியும் காப்பாற்றினாரா இல்லையா தாங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தை ஜாம்பி மூவி கூட சொல்லலாம். மனுஷனை வேட்டையாடுற மனித மிருகங்கள் ரொம்ப கம்மி பட்ஜெட்ல போட்டு சம பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் வாங்கியிருக்கு. ஒரு நல்ல ஆக்ஷன் பிளஸ் த்ரில்லர் மூவி கண்டிப்பா இந்த படத்துல பார்க்கலாம். தமிழ் டப்ல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாலாவது எடுத்துக்கிற படம் தாங்க தி மிஷினிஸ்ட். 2004 கிறிஸ்டின் பேல் நடிப்பில் வந்த இந்த படம் IMDb 7.7 ரேட்டிங் வாங்கியிருக்கு. இந்த படத்துக்காக 55 pounds கிலோ வெயிட்டை குறைச்சிருக்காரு. நம்ம ஹீரோக்கு இன்சோமியான்னு ஒரு வியாதி. அவர் தூங்கி ரொம்ப மாசமாச்சு அப்படிப்பட்ட ஒரு வியாதி. இவருக்கு பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங். என்னை எவன்டா ஃபாலோ பண்ணுறான்னு சொல்லிட்டு அவருக்கு தூக்கமே வரல. உண்மையிலே ஹீரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறானா இல்லைனா ஹீரோ என்னை எவனோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்க ஒரு மிஸ்டிக் கடந்த த்ரில்லர் மூவி கண்டிப்பா இந்த படத்தை எல்லாரும் பார்க்கலாம். தமிழ் டப்ல இருக்கு. இந்த வீடியோல மூணாவது எடுத்துக்கிற படம் தாங்க இர்ரெஃப்யூபிள் ப்ரூஃப். ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஸ்டோரி இந்த படம். கடவுள் உண்மையிலே இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு எதுவுமே தெரியாது. கடவுளை நம்புறவங்களும் இருக்காங்க, கடவுளை நம்பாதவங்களும் இந்த உலகத்துல இருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தா என்ன ஆகும் சொல்லிட்டு ஒரு கான்செப்டாவே இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் இந்த மனுஷங்களை உருவாக்குனது கடவுள்னு சொல்லிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் இவங்கெல்லாம் கிரியேச்சர்ஸ், மனுஷங்களா கிரியேச்சர்ஸ், இவங்கெல்லாம் செல் மூலமா உருவாகினாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ப்ரூஃப் மட்டும்தான் நம்மளை நம்புவாங்க சொல்லிட்டு ரெண்டு கேங்கும் இந்த ப்ரூஃபை தேடி போறாங்க. அதோட கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க இது கடவுள் தான் உருவாக்கலாம் சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப், சயின்ஸை நம்பி போறவங்க இது ஒரு கிரியேச்சர்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃப். கேஸ்ல ரெண்டு பேர்ல யார் ஜெயிச்சா யார் தோத்தாங்க இந்த பத்திரம் ஒன்லைன் ஸ்டோரி. ஒரு ஃபுல் ஹிஸ்டரியே அலசி பார்க்குறப்ப இந்த கதை போவோம். ஒரு சேலஞ்சு த்ரில்லர் மூவி, இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல கதை கொஞ்சம் ஸ்லோவாக போற மாதிரி இருக்கும். ஆனாலும் நல்ல த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு வச்சு அந்த படத்தை பார்க்கலாம். தமிழ் டப்ல இருக்கு. இந்த உடையில ரெண்டாவது எடுத்துக்கிற படம் தாங்க நோ கண்ட்ரி ஃபார் ஓல்ட் மேன். சும்மா ஆஸ்கார்ல ஏகப்பட்ட அவார்ட கூச்ச படம். ஒரு ட்ரக் டீலிங்ல சண்டை வருது, அந்த இடத்துல எல்லாருமே இறந்துடுறாங்க. அந்த வழியில ஒரு வேட்டைக்காரன் போக அங்க உள்ள அந்த ட்ரக் டீலிங் காசு தூக்கிட்டு ஓடிடுறான். ஆனா அந்த காசு யாவது தெரியுமா, ஒரு பெரிய சைக்கோடது. என் காசை எவன்டா தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ இருக்கான்ல பின்னாடியே விசாரிச்சுட்டு கொலை பண்ணிட்டு வருவான். கொலை பண்ண சும்மா விட்டுருவாங்களா, பின்னாடியே போலீஸும் வந்துட்டு இருக்கு. கசை அந்த பணம் என்ன ஆச்சு, இந்த வேட்டைக்காரன் என்னன்னா, அந்த சைக்கோ என்னன்னா, பின்னாடி வந்த போலீஸுக்கு என்னான்னு சொல்லிட்டு படம் ரொம்ப த்ரில்லிங்காக போவோம். பட் இருந்தாலும் கிளைமேக்ஸ் யாருக்குமே புரியல. அப்படி கிளைமேக்ஸ் யாருக்கு புரியலையோ நான் முன்னாடியே என்ன எக்ஸ்பிளை பண்ணியிருக்கேன் பேசிக் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். தமிழ் டபுள் இருக்கு. எடுத்துட்டு சேனலுக்கு வித்தா செம்ம காசு வரும் சொல்லிட்டு அந்த வேலையை இறங்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நைட் எங்கட ஆக்சிடென்ட் நடக்கும் சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக அலையிறது. டெய்லியும் போக போக நிறைய காசு வருது. ஒரு புது ஸ்போர்ட்ஸ் காரே வாங்குறாரு.
கிடையாது, அவ்வளோ பணம் வருது இவருக்கு. ஆனால் லைட்டாக சைக்கோ மாதிரி ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறான், ஆம்புலன்ஸ் கால் பண்ணாமல் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு, அப்படிப்பட்ட சைக்கோ மாதிரி. இப்படிப்பட்ட ஹீரோக்கு கடைசியில் என்ன ஆச்சு தாங்க இந்த பட்ட ஒன்லைன் ஸ்டோரி? அடுத்தது நடக்கும் அடுத்தது நடக்கும் சொல்லிட்டு கதையை சம்மட்டிலே கொண்டு போவாங்க. கிளைமேக்ஸ் கார் சேசிங் சீன்லாம் வேற லெவலாக இருக்கும். ஒரு சூப்பரான த்ரில்லர் மூவி அவங்க பார்க்கணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த படத்தில் யாரும் பார்க்கலாம். பட் தமிழ் டபுள் இல்லை. We want all of this. இதோட அஞ்சு சூப்பரான ட்ரில்லர் மூவிஸ்லாம் முடிஞ்சிச்சு. ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் இன்னும் ஏகப்பட சூப்பரான ட்ரில்லர் மூவிஸ்லாம் இருக்குது. அந்த படம் தமிழ் டப்பில் வரதுக்கு போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டைம் இருந்தால். நாளைக்குமே இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் அதாவது இன்ட்ரெஸ்டிங் மூவிஸில் பார்க்கணும்னு நினச்சிடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ண பேருக்கு நாளைக்குமே இன்ட்ரெஸ்டிங் மூவிஸை நான் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். Trying to